பொங்கல் எதுக்காக கொண்டாடுறோம் கொண்டாடுறோம் பெரிய மனுஷன் சொல்லுங்க பொங்கல் எதுக்காக கொண்டாடுறோம். அதாவது பொங்கல் எதுக்காக அப்படின்னு நம்ம தமிழர்களோட பண்பாடு பாரம்பரியம் எல்லாம் விவசாயம். சோ விவசாயத்தை வச்சுதான் வந்து நம்ம வளர்ந்துட்டு இருந்தோம் எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம். அந்த விவசாயத்துக்கும் அந்த விவசாயத்துக்கு வந்து நல்லா வளமா வைக்கிற சூரியனுக்கும் நன்றி தெரிவிக்கிற ஒரு வகை தான் வந்து இந்த பொங்கல் திருநாள் நம்ம கொண்டாடுறோம். சூரிய பகவானுக்கு நன்றி தெரிவிக்கிற வகையில தான் அதுக்கு இந்த சக்கரை பொங்கல் வந்து நம்ம செஞ்சு அவருக்கு வந்து சாமி கும்பிட்டு சந்தோஷமா இருக்கிற ஒரு நாள் தான் தை திருநாள். பொங்கல் தமிழர் திருநாள் அந்த பிறகு எதுக்கு கண்ணாடி எதுக்கு சீன் இதெல்லாம் கழட்டிடலாம் தமிழர் அப்படியே சோகுலையும் போயிடலாமா போயிருவோம். சோ இன்னைக்கு வந்து என்னன்னா ஒரு வித்தியாசமான கான்செப்ட் நம்ம சோல கட்டிருக்கோம் பத்து கரும்பு வச்சிருக்கோம் பூ இருக்கு பூ மாலை இருக்கு பஞ்சு இது பானை இருக்கு பானை பொங்கி வருதுப்பா. ஆமா அதை பத்தி இஞ்சி எல்லாம் கட்டி தங்க விட்டுருக்காங்க மஞ்சள் சாரி சரி இதெல்லாம் வித்தியாசம் காட்டாங்க. சோல என்ன வித்தியாசம் காட்டிருக்கு சோல என்ன வித்தியாசம் அப்படின்னு நான் கேட்டேன். என்ன வித்தியாசம் அப்படின்னா இல்ல இன்னைக்கு வந்து உங்க ரெண்டு பேருக்கு தான் போட்டி ஒரே ஒரு காலர் சொல்லுவாங்க அந்த ஒரு காலர் சொல்றத நீங்க ரெண்டு பேரும் சமைக்க போறீங்க. ரெண்டு அடுப்பு இருக்கு ரெண்டு பாத்திரங்கள் உங்களுக்கு சக்கரை போட்டுட்டு போடுங்க போட்டுருங்க அப்புறம் என் பேர் சொல்லி எனக்கு சக்கரை இல்ல ரெண்டு பேருமே ஒன்னா ஒரு தடவை ரெண்டு பேரும் ஒன்னா போட ஆரம்பிச்சிருக்கோம். பட் யாரது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு ரிசல்ட் இப்ப தெரிஞ்சு போச்சு அப்பெல்லாம் நம்ம வந்துட்டு போடாது. சக்கரை போட்டு பெரிய கலை அப்புறம் சமயக்காரன் நான் ஏதோ பாதியில சமயக்காரன் பாக்கலாம் ஒரே ஒரு கலர் வருவாங்க அந்த ஒரு கலர் வந்து எங்க ரெண்டு பேருக்கும் வந்து போட்டி வைக்க போறீங்க. அதாவது ஜல்லிக்கட்டு காலைய வந்து அடைக்கிடலாம் ஆனா இந்த ஒண்ணு பண்ண முடியாது. சரி நம்ம ஷோக்குல போயிடலாம். இப்ப வந்து நமக்கு ஒரே ஒரு கலர் வரப்போறாங்க அவங்க யார் அப்படின்றத பாக்கலாம். ஹலோ வணக்கம் பில்டப் எல்லாம் தரணும் ஹலோ வணக்கம் உங்களுக்கு மக்குமூட்டை நிறைய பேரு சென்னையில இருக்க நிறைய பேருக்கு வந்து சக்கரை பொங்கல்லாம் வந்து நம்ம நல்லா சூப்பரா செய்ய தெரியாது நல்லா கொல கொலன்னு சரியா. அதனால நீங்க சொல்றத பார்த்தா நிறைய பேர் செய்ய கத்துக்க போறாங்க. சோ அதுக்காக சொல்லுங்க ஏற்கனவே சக்கரை பொங்கல் நிறைய பேருக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லி லத்தாஜிக்கா இருந்துடாதீங்க. எப்படி சமைக்கணும் அரிசிய போட்டு இல்லையா என்ன சிறுபருப்பு எவ்வளவு போடலாம்
ஓகே அடுத்து மூடிடுங்க ஃபுல்லா வச்சிருங்க அவ்வளவுதான் மூடிடலாமா ரெண்டு விசில் வரணும் ஓகேவா ரெண்டு விசில் வரணுமா சரி ஓகே ஹலோ சொல்லுமா அடுப்பு பத்த வச்சுக்கோங்க அதுல பேன் வச்சுக்கோங்க சரி பேன் வச்சிடலாம் அடுத்து யோ எனக்கு ஒரு அடுப்பு யாரு வச்சு கொட்டுருவேன் கொஞ்சம் அவரு பத்த வச்சிட்டு அடுப்ப நெய் ஊத்திட்டு அடுத்து நெய் ஊட்டி முந்திரி திராட்சை ஏலக்காய் போட்டு வறுத்துக்கோங்க முந்திரி திராட்சை ஏலக்காய் முந்திரி போட்டு வறுத்துக்கணுமா ஒத்த இல்லாம செய்யறாங்க நான்சென்ஸ் பாய்ஸ் சுத்தமா இருக்கணும் தெரியுமா என்ன பண்ணணும் லெய் ஊத்துறமா என்ன ராஜா முந்திரி திராட்சை ஏலக்காய் போட்டு வறுத்துக்கோங்க அந்த பிள்ளை நீங்க வெறுத்துரும் பாவம் உங்களுக்கு பதில் சொல்றதுக்குல்ல நெய் ஊத்திட்டு முந்திரி திராட்சை போடணும் சரி இப்ப படக்கூடாது நாலாண்டு பொண்ணு வருவல் நிறுத்தல போட்டுதான் எப்படி பொண்ணு வருவல் தட்டெல்லாம் நான் வந்து சுத்தம் பண்ணிக்கிறேன் அப்புறம் ஜெனிஃபர் வறுத்துட்டீங்களா வறுத்துக்கிட்டு இருக்கமா பொங்கல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு உடனே எங்களுக்கு பொங்கல் எல்லாம் இல்லைன்னு சொல்லாதீங்க யாருப்பா உடச்சிட்டு இருப்பா எல்லா மந்திரத்தையும் போட்டீங்களா நாங்க நீ யாரா வேலை வயிறுபடுத்து ஒண்ணு பிரச்சனை இல்ல டோன்ட் வரி நல்லா குத்தி விளையாடிட்டு இருக்கேன் உடச்சு போல இல்ல அதான் உடச்சு அடுப்புலயே வச்சு ஆமா என்ன வச்சிட்டீங்களா சரி ரெண்டு விசில் வந்துருச்சு அப்புறம் என்ன பண்ணிட்டு அவர் வரமாட்டாரு நீங்க சொல்லுங்க வெள்ளத்தை அப்படியே தூவி போடுங்க தூவி போட்டு நல்லா கிளறுங்க தூக்கி நீ கடைசி வரைக்கும் தட்டி தேடி வேண்டியதான் போ ஏய் ஏன் விசில் விசில் வராம இருக்கியா நானே விசில் வர வச்சு நானே தான் படிக்கணும் பாப்பா எப்படி இருக்கு இப்ப சக்கரத்துல போட்டு கலக்கிடணுமா
வெள்ளத்தை தூவி அப்படியே அந்த சூட்லயே அந்த ஹீட்லயே நல்லா கலருங்கடா. இரியா என்ன பேச முடியா? அண்ணா சக்கரை இது மேல எப்படி தூவி விட்டுலாமா? அந்த ஹீட்லயே நல்லா தூவி விட்டு அதுலயே கலருங்க நல்லா. தண்ணி அதுல இருக்குமா? இல்ல தண்ணி இருக்காதா? இருக்கும் இருக்கும், லைட்டா இருக்கும். அப்படியே கலர் இல்லையே. சிம்ல வைங்க நல்லா. இப்பயே அடுப்பு சிம்ல வச்சிடலாமா? சிம்ல வச்சு அந்த ஹீட்லயே அது உருகிடும். அப்படியே தண்ணி வேற இல்லையே. சரி ஊத்துவோம். ஆஹா நீ போச்சு, பொங்கல் போச்சு. தண்ணி இல்லையா? அதான் கொஞ்சம் ஊத்திக்கிட்டேன். அவ்வளோதான், சர்க்கரையை போட்டாச்சு. அதுக்கப்புறம் வறுத்து வச்சிங்களா முந்திரி திராட்சை? ஓ அதையும் இப்பயே போட்டு வேண்டியதாரா? ம், அதையும் போட்டுட்டு அப்புறம் அதில் நெய் போட்டு வறுத்து. வந்துக்கிட்டே நிற்க மாட்டேங்குது. இருங்க, இப்போதான் தண்ணி பாதி முடிச்சுதான் அந்த பையன். இல்லை நல்ல வேணும், டைமிங் வைக்கல இன்னைக்கு. அம்மா இப்பவே அந்த பொங்கல் மாதிரி கொல கொலன்னு ஆயிடுமா? என்ன அப்படிலாம் ஆகாதுல்ல. ஏன்னா எந்த ஃப்ரைட் ரைஸாவே இருக்கணும். ஏ யார் அவன் சிரிக்கிறது? ஏய் கொட்டுருவானா சிரிச்சுக்கிட்டா? டேய் சமயக்காரா. ஆ ஜெனிஃபர். அய்யோ ஆ சொல்லுங்க. ஐ இவனுது ஃப்ரைட் ரைஸ் தான். ஏ ஜெனிஃபர் எனக்கு இதே வரதா இருக்கு. ஆ சொல்லுங்க. வெள்ளத்தை போடுமா இப்போ? ஹலோ, இதுல வெள்ளத்தை போடுவா? ஆ வெள்ளத்தை போடு நல்லா. ஓ நிறைய போடுறானே. அந்த ஹீட்லயே நல்லா கலருங்க. இந்த ஹீட்ல கலரவா? தண்ணி சுத்தமா இல்ல பரவாயில்லையா? புரியல. சுத்தமா தண்ணி இல்ல. தண்ணில என்ன மாதிரி என்ன மாதிரி இப்படி ஊத்திக்க வேண்டியதா? ஐயோ ரெண்டா தடவை ஊத்திட்டீங்க. சரி வா. பரவாயில்லையாமா? ஆ ஓகே. ஒரு டம்ளர் அரிசி தான போட்டீங்க? ஒரு டம்ளர் அரிசி, ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்துனே. ஆனா நல்லா வெந்துருச்சு, ஆனா தண்ணி இல்ல, தண்ணி பதமே இல்ல. ஓகேவா? நெய் ஊத்துறோம்ல. நெய் ஊத்திக்கலாமா? ஆமாமா, நெய் இப்ப ஊத்தி ஆகணுமே. ஊத்திரவா? அச்சோ என் நெய் காலியாச்சு. இந்த இதில் இருக்கு. அம்மா நெய் முந்திரி எல்லாம் போட்டுறானு போங்க. அவ்வளோதான், சக்கரை பொங்கல் ரெடி. சுந்தர் நீங்க இன்னும் இதுலயே இருக்கீங்க. சக்கரை பொங்கலே ரெடி. நெய் முந்திரி எல்லாம் போட்டாச்சுறாங்க. ஓகே, இப்போ திரும்பி இதை வேகலாம் வைக்க வேணாமாம்மா? அப்போதும் அவ்வளோதானா? இருக்கலாமா? நீ தோப்ப. சரி, இதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு யார் இப்போ யார் டேஸ்ட் பண்ண போகிறா? அதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு யார் வருவா தெரியுமா? இவரை வந்து மக்கள்லாம் வந்து கேட்டு கேட்டு ரசிச்சிருக்காங்க. இவர் பேரை கேட்டாலே சித்தார்த் பட்டி தொட்டிலாம் அப்படியே சும்மா அதுவும் நான் பார்த்துக்கலேன். அப்படிப்பட்ட ஒரு பேர் ஒரு பேர். அப்போ சூப்பர் ஸ்டார் தான் கண்டிப்பாக. அவர் இல்லை, அவரை விட ஒரு பெரிய ஆள். இவர் அப்புறம் பெரிய ஆள் அப்படின்னா வேற யாருங்க? கமல், உலக நாயகனுங்க தலைவர். அதையும் தாண்டி அதையும் தாண்டா ஜேம்ஸ் பாண்டி தாங்க. அதெல்லாம் தாண்டி வேற 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 லெவல் யோசிங்க. வேற லெவல் ஜாக்கி சார். சரி நானே சொல்லிடுறேன். அதாவது நம்ம ஐடிவிலேயே வந்து ரொம்ப பிரபலமான மனிதர் அவர். அவர் பேருக்காகவே வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு கேட்கக்கூடாது. நம்ம கூட அவர் பேரை வந்து அடிக்கடி சொல்லுவோம். தெரிஞ்சு யாருமே இல்ல. இவரை வந்து
மிஸ்டர் கோபால். இன்னைக்கு அவர் தான் வந்து நம்மளோட சீஃப் கெஸ்ட். அவர் தான் வந்து நம்மளோட பொங்கல்ல டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்மளோட தை திருநாள் வந்து சிறப்பிக்க வந்திருக்காரு. சிறப்பிக்க ஆமா சொல்ல சொல்ல சமையல் ஒரு சின்ன பிரேக்.